அனைவரையும் இழுத்துச் செல்லுங்கள் தண்டனை கூடத்திற்கு. இவர்களில் தேவகியின் பிள்ளை யார் என்ற உண்மையை இவர்கள் கூறிவிட்டால் மரணத்திலிருந்து இவர்கள் தப்பிப்பார்கள். இழுத்துச் செல்லுங்கள். நந்தகோபுரே, கம்சன் நம் அனைவரையும் கொல்ல வேண்டியது. ஆனால் திடீரென்று அவன் மனம் மாறி நம்மை விட்டுவிட்டான். ஆனால் ஏன்? சதிகாரா விஷ்ணு, இப்போது நான் புரிந்து கொண்டேன். நீ உனது சதியால் பகவான் கம்சனின் கையால் உனது ரிஷி பக்தர்களுக்கு முக்தி கொடுத்திருக்கிறாய். கடவுளே, நாம் கோகுலத்து பாலகர்கள் அனைவரையும் கொன்றிருக்க வேண்டும். இல்லை, கூடாது. உனக்கு இன்னும் புரியவில்லை அந்த விஷ்ணுவின் சதி. அவனால் செய்ய முடியாத காரியங்களை கடவுள் கம்சனின் மூலமாக நிறைவேற்ற பார்க்கிறான். இதன் அர்த்தம் என்ன? கடவுள் கம்சனின் மூலமாக பாவிகளுக்கு முக்தி இல்லை விஷ்ணு. இனி உன் சதி பலிக்காது. இனி நான் எந்த குழந்தையை கொல்வதாக இருந்தாலும் உறுதிப்படுத்திக் கொண்டுதான் கொல்லுவேன். அவர்கள் எனது தங்கையின் எட்டாவது பிள்ளைதானா என்று. இது அந்த பகவான் நாராயணனுடைய மகிமை. கம்சன் போன்ற அரக்கர்களுக்கு நற்புத்தி வந்துவிட்டது. தன் முடிவையும் மாற்றிக்கொண்டார். மகிமை இல்லை அப்பா, கர்மம். அம்மா சொல்லுவார், பல நேரங்களில் மனிதனுக்கு பழைய கர்மங்கள் நினைவுக்கு வந்து விடுமாம். அதனால் தமது முடிவை மாற்றிக்கொள்வாராம். கம்சனுக்கும் தமது பழைய கர்மங்கள் நினைவுக்கு வந்திருக்கும். அதனால் தான் கம்சன் தனது முடிவை மாற்றிக்கொண்டிருப்பார். நந்தகோபுரி, எனக்கும் சில பழைய நினைவுகள் ஞாபகம் வருகிறது. பழைய நினைவுகள் உனக்கா? தாமோதரா, உன்னுடைய ஞாபக மறதியை தான் நான் மதுராவில் கண்டுவிட்டேனே. நந்தகோபுரே, எனக்கு நினைவில் இருக்கும் விஷயங்களை நான் மறப்பதே இல்லை. நாளைக்கு என்ன நாள்? அஷ்டமி. அப்படி என்றால் நம் கண்ணனின் பிறந்த நாள். அப்படி என்றால் நாளை முதல் நம் கண்ணனுக்கு 5 வயது பூர்த்தியாகிறது. கம்சனுடைய இந்த குழப்பத்தில் இவனுடைய பிறந்த நாளை மறந்துவிட்டேன். தாமோதரா, மன்னித்து விடும் மறதி உனக்கல்ல, எனக்குத்தான். வாழ்க்கை மீது உள்ள பயத்தில் வாழ்க்கையில் உள்ள இனிமையான தருணத்தை பல நேரங்களில் மறந்து விடுகிறோம். விரைவாக செல்லலாம். கோகுலத்திற்கு சென்று கண்ணனுடைய பிறந்த நாளை வெகு சிறப்பாக நாம் கொண்டாடலாம். இந்த பிறந்த நாளை நாம் சிறப்பாக கொண்டாட வேண்டும். இந்த முழு பிரஜ மண்டலமே உற்சாகமாக கொண்டாட வேண்டும். செல்லுங்கள் செல்லுங்கள், புறப்படலாம். வாருங்கள் வாருங்கள், புறப்படலாம் வாருங்கள். விரைவாக செல்ல வேண்டும். சரி சரி, இதை அவனிடம் கொடு, இதை நான் எடுத்துக்கொள்கிறேன். அவ்வளவுதான். எதுவும் புரியவில்லை. ஆனால் இவ்வளவு பெரிய அதிசயம் எப்படி நடந்தது? அக்ரூரரே, அக்ரூரரே, இதன் அர்த்தம் உங்களுக்கு புரிகிறதா? அந்த தேவரிஷி நாரதர் தாமே நேரில் வந்து கோகுலத்து குழந்தைகளை காப்பாற்றி இருக்கிறார். மகாராஜா, தேவகி. மகாராஜா, வாருங்கள் என்னுடன். என்னவாயிற்று தேவகி? அனைத்தும் நலம்தானே? ஆம், எல்லாம் நலம்தான். நான் தங்களுக்கு ஒன்றை காண்பிக்க விரும்புகிறேன். வாருங்கள். என்ன விஷயம் தேவகி? வாருங்கள் மகாராஜா.
நாட்களில் இவ்வளவு மெலிந்து விட்டாய்? ஞாபக மறதியால் இந்த தாமோதர அண்ணன் உனக்கு வெண்ணையை கொடுத்திருக்க மாட்டார். நந்தராணி, அது மன்னிக்க வேண்டும், மறந்துவிட்டேன். தாமோதரன் அண்ணா, தங்களுக்கு எத்தனை முறை கூறினேன், ஆனாலும் தாங்கள் மறந்துவிட்டீர்கள் அல்லவா? கவலை வேண்டாம் கண்ணா, இப்பொழுது கோகுலத்திற்கு வந்துவிட்டாய் அல்லவா, இனி உன் தாய் உனக்கு உன் வயிறு நிறைய வெண்ணெயை கொடுப்பேன். நான் உனக்காக நிறைய வெண்ணெய் எடுத்து வைத்திருக்கிறேன். அம்மா, பின் எதற்காக காத்திருக்க வேண்டும்? வெண்ணெய் கொண்டு வாருங்கள், இப்பொழுது நான் வயிறு நிறைய வெண்ணெய் சாப்பிடுகிறேன். தேவகி, என்ன விஷயம் என்று கூறு, எதை காண்பிக்க கூட்டிச் செல்கிறாய்? மகாராஜா, கேள்விகள் கேட்காமல் என்னுடன் வாருங்கள். இது என்ன தேவகி? தேவகி, இந்த சிலை, இந்த சிலை யாருடையது? யார் இது? மகாராஜா, தாம் நமது குழந்தையை மறந்து விட்டீர்களா? நமது எட்டாவது குழந்தை, தமக்கு இவனை அடையாளம் தெரியவில்லையா? கூறுவது உண்மைதான். தேவகியின் எட்டாவது குழந்தை இங்குதான் இருக்கிறது என்று கம்சனுக்கு சந்தேகம் அதிகரித்து உள்ளது. யசோதா கண்ணா, நீ நலம்தானே? அம்மா, எனக்கு ஒன்றும் ஆகவில்லை. அது மட்டுமல்ல, கம்சனை நான் மாமாவாக ஏற்றுக்கொண்டேன். அம்மா, நான் அவருடன் விளையாட விரும்பினேன், ஆனால் அவரோ என்னுடன் விளையாட வரவில்லை, விடை கொடுக்கவும் வரவில்லை. எனக்கு தான் இரக்கமே இல்லை. ஆபத்து என்று தெரிந்தும் என் கண்ணனை அனுப்பி வைத்துள்ளேன். கண்ணா, இதற்கு பிறகு நீ என்ன கூறினாலும் நான் உன்னை மதுரா மட்டும் அனுப்பி வைக்க மாட்டேன். அம்மா, நீ சொல்லாத வரையில் நான் மதுராவிற்கு செல்லவே மாட்டேன். நந்தராணி, நாளை நமது கண்ணனின் பிறந்தநாள் உற்சவம், ஆனால் இங்கு அப்படி தெரியவில்லையே. அதற்கான ஏற்பாடுகளும் இல்லை. எப்படி நடக்கும் அந்த ஏற்பாடுகள்? கண்ணனுடன் சேர்ந்து யசோதாவின் உள்ளமும் மதுராவிற்கு சென்றிருந்தது. ஆனால் ரோகிணி அக்கா, நம் கண்ணன் திரும்பி வந்துவிட்டான். இன்னும் என்ன தாமதம்? தாம் கூறுவது சரிதான். இப்பொழுது என் கண்ணன் வந்துவிட்டான். இனி யசோதா தன் கண்ணனின் பிறந்த நாளை கொண்டாடுவதை பார்த்து இந்த உலகமே மகிழ்ச்சி கொள்ளும். ரோகிணி அக்கா, நாம் கண்ணனின் பிறந்த நாளுக்காக நிறைய ஏற்பாடுகள் செய்ய வேண்டியிருக்கிறது. வா கண்ணா. நந்தகோபுரி, பிறந்தநாள் உற்சவம் ஏற்பாடுகள் செய்ய வேண்டும். ஏற்பாடு வேண்டாம், முதலில் அழைப்பு. நீ முதலில் சென்று கோகுலவாசிகளுக்கு அழைப்பு விடு. அது மட்டுமல்ல, எந்த கோகுலவாசிகளையும் நீ விட்டுவிடவே கூடாது. சரி நந்தகோபுரி, வாருங்கள். நமது குழந்தை. நாளைதான் அவருடைய பிறந்த நாள். இதே தினத்தில்தான்
நமது பிள்ளை 5 வருடங்களுக்கு முன்பு பிறந்தான். தேவகி, நமது குழந்தை பிறந்த தினம் உனக்கு நினைவிருக்கிறதா? தேவகி, மகாராஜா, இந்த உலகமே மறந்து போகலாம், ஆனா ஒரு தாய் தனது குழந்தை பிறந்த தினத்தை மறக்கவே மாட்டாள். நான் முடிவு செய்து விட்டேன், நாளை நமது குழந்தையின் பிறந்த நாளை நாம் கொண்டாட வேண்டும். தேவகி, நமது குழந்தை நம்முடன் இருந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும்? மகாராஜா, கவலை அடைய வேண்டாம், அந்த நாள் விரைவிலேயே வரும். இது ஒரு தாயின் நம்பிக்கை. குழந்தை பிறக்கும் போது இந்த மயிலிறகை நான் அவன் தலையில் சூட்டுவேன். அதன் மூலம் நமது அன்பு ஆசைகளாக அவனுடன் எப்பொழுதும் இருக்கும். தேவகி, தேவகி, என் மனதில் இப்பொழுது ஒரு எண்ணம் எழுகிறது. நமது குழந்தைக்கு அவனது தாய் தந்தையரின் அன்பும் ஆசையும் பூரணமாக கிடைக்க வேண்டும் என்று அந்த விதியை தீர்மானித்து விட்டது போல. தேவகி, நாம் நமது குழந்தையின் பிறந்த நாளை அவசியம் கொண்டாடுவோம். நாராயணா, நாராயணா,
நாராயணா நாராயணா நாராயண பக்தனே நாராயணா பிரம்மனும் நீயே நாராயணா ராட்சசனும் நீயே நாராயணா நாராயணனின் பரம பக்தன் எதிரியும் நீதான் நாராயணா பிரம்ம ராட்சசனே நாராயணா எங்கிருக்கிறாய் நீ நாராயணா எங் நாராயணா 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 ஸ்ரீதரா, பல வருடங்களாக நீ முயற்சி செய்தாய், காத்து கிடந்தாய், உன் எதிர்பார்ப்பு நிறைவேறவில்லை. நாராயணா நாராயணா நாராயணன் என்று சொல்லி சொல்லியே நீ பிரம்மராட்சசனாக மாறிவிட்டாய். அனைத்தையும் இழந்து நிற்கிறாய், ஆனால் உன் கோபத்தை மட்டும் விடவில்லை. உனது உறுதி, உனது சக்தி போன்றே உனது கோபமும் அதிகரித்துக் கொண்டே வந்திருக்கிறது. நாராயணா சென்று விடட்டுமா? எனக்காக அல்ல, உன் நன்மைக்காக வந்தேன். பல காலங்களாக நீ நாராயணனை தேடிக்கொண்டிருக்கிறாய். கடவுள் கம்சன் அவனை கண்டுபிடித்து விட்டான். நாராயணா, அதை அறிந்து கொள்ள உனக்கு விருப்பமில்லை போல் இருக்கிறதே. நான் வருகிறேன். நாராயணா எங்கிருக்கிறான்? எங்கிருக்கிறானா? கோகுலத்தில். நாராயணா எனக்கு எப்படி தெரியும் என்றான். அந்த சக்கரம் ஏந்தியவன் உனக்கும் எதிரி, எனக்கும் எதிரி. மனிதனாக இருந்த உன்னை பிரம்ம ராட்சசனாக மாற்றிவிட்டான். என்னை கொல்வதற்கு ஒரு பாலகனை ஏவி விட்டிருக்கிறான் இந்த பூமிக்கு. நாராயணா 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 நாராயணா. கம்சனே, தன்னைத்தானே நீ கடவுள் என்று கூறினாலும் இந்த பேரண்டத்தை ஆளும் ஸ்ரீ நாராயணனை உன்னால் வீழ்த்த முடியுமா? உன்னை கொல்ல போவது உனது தங்கையின் எட்டாவது வாரிசு. நாராயணா. அசரீரி கூறியது எந்த பாலகனை பற்றி அந்த அசரீரி கூறியதோ, இப்போது அவன் கோகுலத்தில் இருக்கிறான். நீ அந்த பாலகனை கண்டுபிடித்து விட்டால் ஸ்ரீதரா, தேவகி வசுதேவரின் எட்டாவது குழந்தை யார் என்று நீ கண்டுபிடித்து விட்டால் உனக்கு முன்னுடைய அந்த நாராயணன் கிடைத்து விடுவான். ஸ்ரீதர, கடவுள் கம்சன் உனக்கு இந்த பிரம்மராட்சசன் என்ற நிலையிலிருந்து முக்தி பெற ஒரு வாய்ப்பு அளித்திருக்கிறார். இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கொள், இல்லை என்றால் இன்னும் பல காலங்கள் இது போன்று ஏதாவது மூடிய கிணற்றில் ஒரு நாகத்தை போல் சுருண்டு கிடப்பாய். நாராயணன் நாராயணன்.